பிரியமானவர்களே, இயேசு உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார் தெரியுமா? அவர் உங்களை நேசிக்கிறனால தான் தினசரி காலையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் எப்படி பேசுகிறாரு? பயப்படாதே, கலங்காதே, நான் உனக்கு இருக்கிறேன். தைரியப்படுத்துகிறார், ஆலோசனை கொடுக்கிறார், வழி நடத்தலை தருகிறார் இல்லையா? இன்றைக்கி கூட ஒரு ரகசியத்தை உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். எப்படி தெரியுமா? ஏசாயா 51:16 வசனத்தின் பின்பகுதியில், என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அன்று சொல்லார். என் மகனே, என் மகளே, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். கோழிகள் குஞ்சுகளை கூட்டிக்கொண்டு அப்படியே இறை தேடும் பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டில் நான் பார்த்துருக்குறேன். இந்த கோழி குஞ்சுகளை நாங்கள் வளர்த்துருக்கிறதுனால கோழியோடு தெரியும். திடீரென்று கழுகு பறந்து வரும், அதாவது பருந்துன்னு சொல்லல், கள்ள பருந்துன்னு சொல்லி அதை அப்படி பார்த்த உடனே அந்த கோழி ஒரு சத்தம் கொடுக்கும், அது வினோதமாக இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டவுடனே ஆபத்துன்னு சொல்லி கோழி குஞ்சுகளெல்லாம் வந்து அந்த ரெக்கைக்குள்ளே வந்து ஒளிந்து கொள்ளும். கோழி தன்னுடைய ரெண்டு ரெக்கைகளை விரித்து 15-20 குஞ்சுகள் இருந்தால் கூட அந்த ரெக்கைக்குள்ளே மூடிக்கொள்ளும். அந்த ஆபத்து விலகி போகும் வரைக்கும் அப்படியே பார்த்து கொண்டு மூடிக்கொள்ளும். மூடி தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கிறது. அதே மாதிரி ஆண்டவர் பாருங்கள், தன் கரத்தின் நிழலினால் மறைப்பாராம். சத்துருவாகிய சாத்தான், பிசாசு நமக்கு கொண்டு வரக்கூடிய ஆபத்துகள் நம்மை தொட்டு விடாதபடி, நம்மை பாதித்து விடாதபடி ஆண்டவர் அப்படியே கரத்துக்குள்ள, அவருடைய கரம் அவ்வளோ பெரிய கரம், அந்த கரத்தின் நிழலுக்குள்ளே வைத்து ஆண்டவர் பாதுகாப்பாராம். அப்படி ஒரு அற்புதமான தேவன் இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்படணும்? ஆண்டவர் சொல்லார், என் மகனே, என் மகளே, என் கரத்தின் நிழலுக்குள் நான் உன்னை மறைத்து பாதுகாப்பேன். எந்த தீங்கு அணுக முடியாது, எந்த கொள்ள நோயும் தொட முடியாது, எந்த ஆபத்தும் தொட முடியாது. கர்த்தருடைய பலத்த கரத்தின் நிழல் உங்களை மூடி மறைக்கிறது. எவ்வளோ சந்தோஷம் இல்லை? ஆண்டவர் துதிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய பெரிய கரத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தின் நிழலுக்குள் மூடி என்னை மறைத்து பாதுகாக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எப்போதும் உம்முடைய கரத்துக்குள்ளே என்னை வைத்து பாதுகாத்து நடத்த அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.